இந்திய சீன எல்லையில் ரஃபேல் போர் விமானங்களை பயன்படுத்துவது குறித்து இந்திய விமானப்படையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் வரும் 22ஆம் தேதி தொடங்கவுள்ளது. கிழக்கு லடாக் எல்லையில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பகுதிகளில் இந்திய சீன ராணுவத்தினரிடையே கடந்த மாதம் மோதல் ஏற்பட்டது. இதையடுத்து இந்தியா சீனா இடையே பதற்றமான சூழல் நிலவியது. விமானப்படை தனது மிராஜ் 2000 சுகோய் மிக் 29 ரக போர் விமானங்களை லடாக் எல்லைப்பகுதி அருகே உள்ள விமானப்படை தளங்களுக்கு அனுப்பி கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டது. அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்களும் லடாக் எல்லைப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டன. இந்நிலையில் விமானப்படையின் மூத்த கமாண்டர்களின் ஆலோசனைக் கூட்டம் தில்லியில் வரும் 22ஆம் தேதி முதல் 2 நாட்களுக்கு நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டிற்கு விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் பதௌரியா தலைமை தாங்குகிறார். விமானப்படையின் 7 தலைமை கமாண்டர்களும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். இதில் இந்திய சீன எல்லை நிலவரம் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. குறிப்பாக இந்திய சீன எல்லையில் ரஃபேல் போர் விமானங்களை பயன்படுத்துவது குறித்து முக்கியமாக ஆலோசிக்கப்பட உள்ளது. பிரான்சிடமிருந்து இந்தியா வாங்கும் ரஃபேல் போர் விமானங்கள் இந்த மாத இறுதியில் இந்தியா வரவுள்ளன. எனவே ரஃபேல் போர் விமானங்களின் படைப்பிரிவை லடாக் பகுதியில் எங்கு அமைப்பது என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது.